தமிழர்களின் இசை வடிவம் என்பது பழமையானது, செழுமையானது. சென்னையில் முதலமைச்சர் MKStalin பேச்சு. 2023 ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பொங்கலுக்கு பிறகு தொடங்க உள்ளதாக தகவல். முதலமைச்சர் தங்கக்கோப்பை போட்டிகள் விரைவில் தொடங்கும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வரும் 31 வரை அவகாசம், அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். கள்ளக்குறிச்சி மாணவி பயன்படுத்திய செல்போனை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிரவ் மோடி மேல்முறையீட்டு மனுவை நிராகரித்தது இங்கிலாந்து கோர்ட், விரைவில் நாடு கடத்தப்பட வாய்ப்பு. பழங்குடியினர் அரசியல் சாசன திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். பதான் படத்தில் காவி நிற கவர்ச்சி உடையில் தீபிகா படுகோன், பாஜக கடும் எதிர்ப்பு. மெட்ரோ பணிகளுக்காக மெரினாவில் உள்ள காந்தி சிலை இன்று தமிழக அரசு அனுமதி. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை கோரி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு, விசாரணையை வரும் ஜனவரி 4 ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். கடந்த 2 பெட்ரோல் விலை 19% உயர்ந்துள்ளது, நாடாளுமன்றத்தில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் தகவல். மத்திய அரசு துறைகளில் 9.79 லட்சம் காலி பணியிடங்கள், மத்திய அரசு தகவல். டெல்லி ஸ்ரதா கொலை வழக்கு, குருகிராம் காடுகளில் கண்டெடுக்கப்பட்ட சில எலும்பு மாதிரிகள் ஸ்ரதா தந்தையின் டிஎன்ஏவுடன் ஒத்துப்போனதாக காவல்துறை தகவல். தமிழகத்தில் வரும் 19 வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் தகவல். இந்தியாவை வீழ்த்திய பிறகு நான் எங்கு சென்று பொருள் வாங்கினாலும் யாரும் பணம் வாங்குவதில்லை, பாகிஸ்தான் வீரர் முகமது ரிஸ்வான் பேச்சு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN News சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.